எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங், 3rd January. நான் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் என்ன பண்ணேங்கிறதும் அந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லன்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து வேர்க்கடலை தேங்காய் போட்டு சாதமும், வேர்க்கடலை சாதமும், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நார்மல் பொரியல் தான். ஆனியன் பூண்டு அதெல்லாம் கூட போடலை. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் பொரியல் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் தேங்காய் துருவல் போட்டு எடுத்துட வேண்டியது தான். பிரட்டி அவ்வளோதான் நார்மல் கேரட் பீன்ஸ் பொரியல். ஸோ நான் அதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. மெயினாக வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலை சாதம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் நார்மல் டேஸ்ட்டில் கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து வேர்க்கடலை சாதம் ரெசிபி பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து எப்போ யூஸ்வலாக என்ன காய் சேருமோ அதான் ஃபஸ்ட்டு தாளித்து விடுவேன், ஸோ தட் அது வெந்துட்டுருக்கும். அதுங்களை நான் அதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் அப்படிங்கிறதால நான் ஸோ கேரட் பீன்ஸ் அந்த பக்கம் தாளித்து விட்டுட்டேன். இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு சாதத்துக்கு வறுத்து அரைக்கணும் இல்லையா. ஸோ வறுத்து அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கும், ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் ஆயில், அதில் வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் 3 வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு குழந்தைங்களுக்கு தேவையான அளவு தான் நான் செய்கிறது. சாதம் கிளற போகிறேன், ஜாஸ்தி கிளற மாட்டேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு நறுக்கி போட்டிருக்கேன் அதை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப், ஒரு 1/4 கப் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் மாதிரி வேர்க்கடலை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபடணும். உளுத்தம் பருப்பும் கருகக்கூடாது, வேர்க்கடலையும் கருகக்கூடாது, பட் நல்லா வறுபடணும். உங்களுக்கே நல்லா தெரியும், வாசனை வரும், கலர் மாறி இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சூடாடினதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி துருவின தேங்காய் அது இது கூட சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டி இறக்கிக்கோங்க. அதாவது கோர்ஸாக குறை குறன்ட்டு இருக்கிற மாதிரி தான், பவுட்ராக தான் எடுக்கணும். பேஸ்டாலாம் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, குறை குறன் பவுட்ராக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்க தேங்காய் வந்தால் அதை வந்து ஒரு 2 பல்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இதையும் சேர்த்து நீங்கள் சும்மா பல்ஸ் மாதிரியே விட்டு விட்டு எடுங்க. லேசாக பிசுபிசுப்பாக இருக்கும், ஏன்னா வேர்க்கடலை அரைச்சா ஒட்டும். அதை நீங்கள் எடுத்து 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 விட்டு இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் நான் ஆல்ரெடி அந்த மாதிரி பல்ஸ் பண்ணிட்டேன். அதில் இதையும் சேர்த்து குறை குறன்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி விடாமல். அப்புறம் திருப்பி நம்ம அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி நான் கடலெண்ணெயிலேயே தாளிச்சிக்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் விருப்பம்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலி தேங்காய் எண்ணெயில். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வேர்க்கடலை நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். லைக் க்ரன்ச்சியாக தாளிப்பிளக்கு போடுற வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை 1 ஸ்பூனுக்கு 1 வேர்க்கடலை வர மாதிரி நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெரியவ வந்து அவ்வளோ வேர்க்கடை முழு வேர்க்கடலையே விரும்பி சாப்பிட மாட்டான் சாப்பாடில், பட் சின்னவ சாப்பிடுவாள். ஸோ அவளுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் கண்டிப்பாக பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. அண்ட் இந்த மாதிரி குறை குறன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் லேசாக பிசுபிசுப்பு இருக்கும் தான், நீங்கள் எண்ணெயில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிங்கன்னா அது ஈரப்பதம் போய் உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டெல்லாம் போகாது, பயப்பட வேணாம் தேங்காங்கிறதால. அதனால தான் நம்ம எண்ணெயில் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் கட்டுறோம் இல்லையா, எண்ணெயில் போட்டு பெரட்டிட்டு தேங்காய் சாதம் எப்படி வதக்குனதுக்கப்புறம் சாதம் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா சாதம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை தேங்காய் கலவைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. இந்த மாதிரி உதிரி உதிரி ஆகிடும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் எண்ணெயில் பட்ட உடனே உதிரி உதிரி ஆகிடும். அது திருப்பி ஆனதுக்கப்புறமா சாதம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதம், நான் உப்பு போட்டு வடிக்காத சாதம் இது, அதனால் நான் மேலேயே உப்பு போட்டுப்பேன். நீங்கள் உப்பு போட்டிருந்தால் இட்ஸ் ஃபைன். நீங்கள் நான் மஞ்சப்பொடி போடல, விருப்பம் இருக்கிறவங்க மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. பட் மஞ்சப்பொடி போடாமல் தான் இதோட கலர் நல்லாயிருக்கும், பொடி சாதம் மாதிரி, வேர்க்கடலை பொடி சாதம் மாதிரி. அதனால் நான் உப்பு மஞ்சப்பொடி போட மாட்டேன்.
ஸோ நீங்கள் விருப்பம்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும். ஆக்சுவலி இது இன்றைக்கி நான் கடலை எண்ணெயில் தான் தாளிச்சிருந்தேன், எனக்கு அந்த யோசனை வரல. பட் ரெகுலராக நான் முன்னாடியும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சாதமே ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இது. லைக் குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை இஸ் அ வெரி ஹெல்த்தி ஆப்ஷன் இது. ஸோ டேஸ்டியான வேர்க்கடலை சாதம் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப குயிக்கான ஈஸியான ரெசிபி ஃபார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை நீங்கள் வந்து சிப்ஸு வத்தல் இந்த மாதிரி எது இருந்தாலும் முக்கியம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு, ஏன்னா ஸோ தட் நான் அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் வச்சா எனக்கு லஞ்சுக்கும் அந்த கேரட் பீன்ஸ் பொரியலே கண்டினியூ பண்ணிக்கலாம் எங்களுக்காகவும் சரி நினச்சி காலையில் எழுந்திரிச்சு தான் நான் நறுக்கி வச்சேன் கேரட் பீன்ஸ் பொரியல். ஸோ உங்கள் விருப்பம் தான். இது கூட எல்லா கிழங்கு வறுவலுமே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.